Hello students, இப்போ நம்ம chapter 4ல combinatorics and mathematical induction ல 1 mark செய்ய போறோம். So exercise 4.5 ல sum number 1. The sum of the digits at the 10th place of all numbers with the help of 2 4 5 7 taken all at a time. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சம்னு புரியுதா? அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் என்னென்னா 2 4 5 7. இதை யூஸ் பண்ணி 4 டிஜிட் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 4 டிஜிட் நம்பர்ஸில் இந்த 10th பிளேஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கணும். வந்து இந்த நம்பர்ஸோட டோட்டல் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பர் எத்தனை கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ ப்ராப்ளத்தில் நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆல் தீஸ் 2 4 5 7 நம்பர்ஸ் வந்து டேக்கன் ஆல் அட் அ டைம். இப்போ நிச்சயமாக 4 டிஜிட் நம்பர் தான் இருக்கும். இதில் நோ நம்பர் இஸ் ரிப்பீட்டட், கரெக்டாக? ஸோ ஹியர் நோ நம்பர் இஸ் ரிப்பீட்டட். எந்த நம்பரும் நமக்கு ரிப்பீட் ஆகாது. நமக்கு 4 இலக்கம், 4 பிளேசஸ் இருக்கனால கட்டாயம் அந்த 2 4 5 7 ஏதாவது ஒரு, அதாவது ஒரு நம்பர் ஒரு தடவை தான் வரும். இந்த 4 வச்சு நம்ம ஃபில்லப் பண்ணணும். மாற்றி நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எந்த நம்பரும் வந்து ரிப்பீட்டட் ஆகலைன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போது எத்தனை 4 டிஜிட் நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் சச் 4 டிஜிட் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை வரும்னு நினைக்கிறீங்க? இந்த பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு இது ஒன்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ், இது தௌசண்ட்ஸ். ஸோ இந்த இடத்தை நிரப்புறதுக்கு 4 சான்ஸ். அடுத்து இதை நிரப்புறதுக்கு இங்கே ஒன்று ஃபில்லப் பண்ணிட்டதுனால இதில் 3 சான்ஸ் தான் கிடைக்கும். இந்த இடம் ஃபில்லப் பண்ண 2 சான்ஸ், இதை ஃபில்லப் பண்ண 1 சான்ஸ். அப்போ டோட்டலாக உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டால் 24 தான். இந்த 2 4 5 7 மட்டும் வச்சு 24 4 டிஜிட் நம்பரை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இந்த 24 சச் 4 டிஜிட் நம்பர்ஸ்லேயும் இருக்கிற 1 டிஜிட்னாலும் சரி, 10 டிஜிட்னாலும் சரி, 100 டிஜிட்ஸ்னாலும் சரி, 1000 டிஜிட்ஸ்னாலும் சரி, யார் தான் வருவான்னு கேட்டால் இதே 2 4 5 7 தான் வரும். இன்னொன்று, எந்த நம்பரும் வந்து செய்யாது, இந்த டிஜிட்டும் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக? அப்போது இதில் எந்த நம்பரும் வந்து 2ங்கிற நம்பர் 2 தடவையோ இல்லை 4 வந்து 3 தடவையோ வர வாய்ப்பே இல்லை. கட்டாயமாக ஒவ்வொரு 4 டிஜிட் நம்பர்லையும் இந்த 4 தான் வச்சே என்ன செய்யணும், மாற்றி நம்ம யூஸ் பண்ணணும். இதில் எந்த டிஜிட்டும் வந்து ரிப்பீட்டடாகவே இருக்காது. அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு என்ன தான் தேவை? நம்ம எழுத போகிற அந்த 24 டிஜிட் நம்பர்லையும் இந்த 10th பிளேஸில் என்னென்ன நம்பர் வருதோ அதனுடைய டோட்டல் வந்து கேட்குறாங்க, கரெக்டாக? நமக்கு 1 பிளேஸ்னாலும், 10th பிளேஸ்னாலும், 100ஸ்னாலும், 1000ஸ்னாலும் அதில் வரப்போகிற டிஜிட்ஸ் யாருன்னு கேட்டால் அந்த 4 நம்பர் தான், 2 4 5 7 தான் மாறி வரும். அதுவும் அந்த 2 4 5 7 சான்ஸும் வந்து ஈக்குவல் சான்ஸாக இருக்கும். இது மொத்தம் வந்து 24 நம்பர்ஸ் இருக்குன்னா கரெக்டாக 24 நீங்கள் 4 கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ன்னு வருது. அப்போ நிச்சயமாக இந்த நம்ம எழுதுகிற அந்த 24 நம்பர்ஸில் இந்த 10th பிளேஸில் 4, அதாவது 6 டூஸ் வரும், அதே மாதிரி 6 4s வரும், 6 5s வரும், 6 7s வரும். புரியுதா? இந்த 10th பிளேஸில் 2 2 என்ன செய்யும், 6 இடத்துல வந்திருக்கும். அதே மாதிரி 4 வந்து 6 இடத்துல வரும், 5 வந்து 6 இடத்துல வரும், 7 வந்து 6 இடத்துல வரும். இந்த 4 நம்பர் தவிர வேறு எதுவுமே நமக்கு இந்த 10th பிளேஸில் வராது. 10th பிளேஸில் மட்டும் இல்லை, நமக்கு தேவையானது 10th பிளேஸ். அதனால 10th பிளேஸ் வச்சு சொல்கிறேன். ஓகே, த நம்பர்ஸ் ஆக்குப்பை த 10th பிளேஸ் The numbers occupy the 10th space are யாரு? இந்த 2 4 5 7 ஈக்குவலி, கரெக்டாக? இந்த 10th ஸ்பேஸில் என்ன, இந்த 4 நம்பருமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிளேசஸில் அது வரும். ஸோ நவ் சம் ஆஃப் த
digits. Some of the digits in 10 space. Abdina. Eppadi varum? Ippa thana sonne 6 twos. Enna? 6 edathila twos. Adhe mari 6 edathila 4s varum. Adhe mari 6 edathila 5s varum. Adhe mari 6 edathila 7s varum. Ippa the 6 ah veli eduthuta 2 plus 4 plus 5 plus 7. Add pannina evlo varum? 6 11 18. So multiply pannina 108 appdinu varum. Okay, it's the answer. Ethanol place 2. Now the option number 2. Answer is 108. Okay, bye.